எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு நல்ல டிஷ் செஞ்சு காமிக்க போகிறோம். பழு பாவக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பழு பாவக்காய் ரொம்ப ரேராக தான் விளையும், ரொம்ப நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும் இல்லை. அதனுடைய பிறப்பிடம் பற்றி இவர் சொல்லுவார் அப்புறமே நம்ம சமைக்கும் போது. ஓகே, அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அதாவது நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, இப்போது இந்த பழு பாவக்காய் அப்படின்றத எப்படி இருக்கும்னா, இந்த பலாக்காய் வந்து சின்னதாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ரொம்ப குட்டியான் காய் இமேஜின் பண்ணிக்கோங்க, வெளியில் முள்ளு முள்ளாக இருக்கும்ல அந்த மாதிரி. நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் பழு பாவக்காய் பாருங்கள், என்ன மாதிரி இருக்குல்ல பார்க்கறக்கு. அந்த பலா பிஞ்சு சின்னதில் எப்படி இருக்குமோ அது மாதிரி முள்ளு முள்ளாக மேலே இருக்குது. ஆனால் அவ்வளோ சுவை, அவ்வளோ சுவை. இது வந்து ரொம்ப ரேருங்க, கொஞ்சம் கிடைச்சா கூட அது விலை அதிகம். இப்போ பார்த்தீங்கல்ல, இதுதான் பழு பாவக்காய். இந்த பழு பாவக்காய் எங்கேருந்து கொண்டு வந்தோம் தெரியுமா நாங்கள்? உள்ளவங்க ஆதிவாசிகள் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அந்த ருசியை பத்தி தங்கள்கிட்ட சொல்லி மெல்ல மெல்ல அதனுடைய விதை, அந்த கிழங்கு, அந்த கிழங்கு ஆண் கிழங்கு பெண் கிழங்கு இருக்கு, அந்த கிழங்கை கொண்டு வந்து இங்க ஆண் கிழங்கு பெண் கிழங்குன்னு இருக்குது. அந்த கிழங்கு கொண்டு வந்து புதைச்சி இப்போ என்னென்னா, ஊரில் எல்லாம் வேதாரணத்தை சுற்றிலும் உள்ள கிராமங்களில் இந்த பழு பாவக்காய் சாகுபடி நல்லா நடக்குது, நல்ல சுவையாக இருக்குது, அதனால் நல்ல விலை விற்குது. ஆமாம், அதாவது நம்ம பாவக்காய்ன்னு கேட்டோடனே நீங்கள்லாம் வந்து கசக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இதோட சுவை வந்து என்னால் சொல்ல முடியலைங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கசக்காது. ஆமாம், இது உங்கள் ஊர் பகுதியில் சரளமாக கிடைக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் சென்னையில் கிடைக்கும். இத்தனூண்டு பழு எப்பயாவது தான் கிடைக்கும், அதாவது இந்த சீசன் சீசனில், அது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே தான் கிடைக்கும். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழு பாவக்காவே அதிக விலை, ஏன்னா உற்பத்தி கம்மியாக இருக்குல்ல, அதனால் வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கூட இருக்குது. மருத்துவ குணம் நிறைந்தது அதுதான். ஆமாம், மருத்துவ குணம் ப்ளஸ் சுவையானது. சரி, இப்போ அந்த பழு பாவக்காயில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழு பாவக்காய் வதக்கல் மாதிரி, பெரட்டல் மாதிரி ஒரு பொரியல் டைப், பொரியல்னு சொல்ல முடியாது, ஏன்னா தக்காளி சேர்க்குறோம்ல, அதனால வந்து வதக்கல்னு சொல்லலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இது நான் சொல்ல இவர் செய்வார், இவர் என்ன தெரியுமா அடம் பண்ணுறார், எங்கூருது. ஆமாம், பழு பாவக்காய் பிரட்டல், வேதாரண்யம் பழு பாவக்காய் பிரட்டல். ஆமாம், இதில் என்ன தெரியுமா, இது வெறும் நான் இப்போ செய்யக்கூடியது வெறும் சோறில் அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, அதற்கு தேவையான பொருள்கள் செய்யும்போது பார்த்துக்கலாம். இப்போ செய்முறைக்கு போகலாமா? ஆமாம், இப்போது நான் சொல்ல சொல்ல என் வீட்டுக்கார் இது செய்வார், ஏன்னா அவங்க ஊர் பழு பாவக்காயில் உடையாமல் சிதையாமல் அப்படியே அழகாக எடுக்கணும்ல. என் சைக்கிள் கேப்பில் உங்களை எங்கெங்கே வாரணுமோ வாரி விட்டால் தான் நல்லாயிருக்கும், எனக்கு அப்போ தான் நல்லா தூக்கம் வரும். ஒரு ரெண்டு வாரம் என் வீட்டுக்கார வாரிட்டேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்குவேன்ல. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல அடுப்பை பற்ற வச்சாச்சு. சரி, அடுத்தது என்ன ஊற்றுங்க பார்ப்போம், கொஞ்சம் நல்லாவே ஊற்றுங்க. அதாவது நாங்கள் 2 கிலோ பழு பாவக்காவுக்கு செய்கிறோங்க, நிறைய இருந்தது, எடுத்துட்டு வந்தோம், இது கிடைக்கிறது அபூர்வம் இல்லையா, அதனால எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் கொடுத்து சாப்பிட்லாமேன்னு கொண்டாந்து 2 கிலோ ரெண்டு குழிக்கரண்டி. நீங்கள் நல்லெண்ணெயிலையும் இது செய்யலாம், நல்லெண்ணெய் சாதாரண இந்த சமைக்கிற எண்ணெயிலையும் செய்யலாங்க. அது நல்லெண்ணெய், சாதாரண சமைக்கிற எண்ணெய்லாம் நம்ம Viha.com ஆன்லைனில் இருக்குது. இது செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் அதான் நம்ம Viha.com ஆன்லைனில் வாங்கினவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுங்க, கடுகும் சீரகமும் அப்படியே ஒரு பிடி எடுத்து போடுங்க பார்ப்போம். கடுகு இந்தாங்க, கடுகு சட 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 சடான்னு வெடிக்கிட்டும் பார்ப்போம். அது வெடிச்சோடனே சீரகம் போடலாம். இந்த பாருங்க, கடுகு சட 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 சடான்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் சீரகம் அப்படியே எடுத்து போடுங்க பார்ப்போம். இதுக்கெல்லாம் அளவு நீங்கள் கேட்காதீங்க, ஏன்னா நம்ம எவ்வளோ போடுறோமோ. இப்போ சீரகம் இல்லை, 1/4 கிலோ பழு பாவக்காய் செஞ்சாங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி, நாங்கள் வந்து இங்கே 1 டீஸ்பூன் போல்
கடுகு போட்டிருக்கோம், அரை டீஸ்பூன் போல சீரகம் போட்டிருக்கோம். பழுபாவக்காய் மொத்தம் ஒரு 1.5 கிலோ இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் பழுபாவக்காய். இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம். இது பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. இல்லை உங்களுக்கு தோணாது, ஏன்னா நான் சமைச்சு சாப்பிட்ருக்கேன், அதனால எனக்கு தோணுது. இப்போ என்ன பண்ணணும், பெரிய வெங்காயம், 4 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்க்கணும். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை அப்புறமே போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ இது போடுங்க பார்ப்போம். பெரிய வெங்காயம் 4 நறுக்கி வச்சுருக்கோம். இப்போது 8 பல் பூண்டு நாங்கள் நசுக்கி போடுறோம். நசுக்கி போட்டுக்கோங்க, இல்லாட்டி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க பார்ப்போம். டாடாடாடா, கருவேப்பிலை பார்த்தாலே சாப்பிட்ணும்னு தோணும் எனக்குலாம். ஆஹா, என்னம்மா நான் ஒருக்கி போவே. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், சுருங்கி போய் பிங்க் நிறமாக மாறிடுச்சு. இதில் தக்காளி சேர்க்கலாம். எத்தனை தக்காளி நறுக்கியிருக்கோம் நம்ம? 4 பெரிய தக்காளி நறுக்கியிருக்கோம். இதுவும் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இதுல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போடுங்க பாப்போம். உங்க கைக்கு உப்பு சரியா இருக்கு, இந்த என்ன பண்ணலாம்? இது இப்போ தக்காளி நல்லா குழையணும் இல்லையா, மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த மூடியில வெத்தலை கொடி எவ்வளவு அழகா தெரியுதுல்ல. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி போட்டோம் இல்லையா, நல்லா குழைவாயிருச்சது. அதில் நம்ம இப்போ மசாலா பொருள்களை சேர்க்கலாம். வீகா மஞ்சத்தூள் போடுங்க. வீகா மஞ்சத்தூள், ஓகே. அடுத்தது வீகா சாம்பார் தூள் போடுங்க. வீகா சாம்பார் தூள் போடுங்க. நல்லா 2-3 கிலோ இருக்குல்ல, 4 டீஸ்பூன். ஆமாம், இது நிறம் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள். ஏன்னா இந்த காரமே இதில் இருக்கிறது போதுமானது. இன்னும் கொஞ்சம் இந்த கலர் கொடுக்கணுன்றதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள். அது வந்து நிறம் கொடுக்கும், காரம் அதிகமாக கொடுக்காது. இதுவும் வீகால இருக்கு. வீகாய் சிகப்பு மிளகாய்த்தூள். அடுத்த வருஷம் வீகா பழுபாவக்காய். ஏன்னா நான் தோட்டம் இங்கே மாடியில் சாகுபடி பண்ணிடுவேன். ஆமாம், இப்போ சாகுபடி பண்ண போகிறோம். இந்த கிழங்கு கொண்டு வந்திருக்கோம் ஊர்ல இருந்து. அதை சாகுபடி கிழங்குனா இந்த பழுவாவக்காய் விதை கிழங்கு. ஆமாம், இது நாங்கள் உங்களுக்கு சாகுபடி பண்ணி வேணுங்கிறவங்களுக்கு வாங்கிக்கிற மாதிரி கொடுப்போம். நம்ம வீகா ஷாப்லேயே கொடுக்க போகிறோம். அடுத்தது இங்கே பாருங்கள், மசாலாலாம் சரியாக கூட்டி வச்சுருக்கோம். இந்த பழுவாவக்காயை நம்ம சேர்க்கணும். அடாடாடாடாடா, என்ன மேடம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு, அடாடடான்னு ருசிக்கிறீங்களேன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையே சுவையாக ருசிச்சு ருசிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் வாழணும் நம்ம, ஒவ்வொரு செகண்டும் சொல்லலாம் நம்ம. இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் தண்ணி தெளித்து விட்டுடலாம். தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் வேகணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நடுநடுவில் எடுத்து கலந்துக்கலாம். இப்போது இந்த பழுப்பாவக்காய் பாருங்கள், சாப்பிட்ற மாதிரி தயாராகிருச்சு, சுவையாக இருந்துச்சு. நாங்கள் நடுநடுவில் எடுத்து சாப்பிட்டோம். இதில் கொஞ்சம் தண்ணி இன்னும் இருக்குது, அது சுண்டி இருட்டும். அப்படியே திறந்து வச்சு அந்த தண்ணியை சுண்ட வச்சிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது வேக வைக்கும்போது நடுநடுவில் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து வேக வைங்க. ஏன்னா சீக்கிரத்தில் இது வேகாது. அதாவது இதோட சுவை வந்து ஒரு வித்தியாசமான சுவை. அதாவது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சுவை. மருத்துவ குணங்கள் நிறைந்தது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் பழுப்பாவக்காய் சீசன் வரும்பொழுது கடையில் பார்த்தீங்கன்னா இதை விடாதீங்க, வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, சுவையாகவும் இருக்கும். இது பழுப்பாவக்காய்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, பழைய பாவக்காய் அப்படிங்கிறது தான். பழைய பாவக்காய் பழைய பாவக்காய்ன்றது மருவி மருவி பழுப்பாவக்காய் அப்படின்னு ஆச்சு அப்படின்னு இந்த இது ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க ஊர் வேதாரண்யத்தில் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பழைய பாவக்காய் அதாவது மிகவும் பழமையானது அப்படிங்கிறதுனால, பாவக்காயில் பழமையானது. சரி, இப்போ தண்ணி சூண்டிருச்சு, அடுப்பை அணைச்சு இது சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சமைச்ச பழுபாவக்காய சுவை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சுழி பார்க்கலாமா? சுவை பார்க்கலாம். உங்க தமிழ் நமக்கு வராது. எப்படி இருந்தாலும் நான் ஒரு ஹிந்தி தாய்மொழியாக இருந்தாலும் நல்லா தானே பேசுகிறேன். இருந்தாலும் வந்தது பெரிய விஷயம். அப்புறம் அப்புறம் என்ன, நீங்கள் திருத்திக்கோங்க. சரி, நான் இப்போ இது சாப்பிட்டு பார்க்குறேன்.
அடடடா அதாவது பாத்துட்டே நிக்காதீங்க இந்தாங்க. இல்ல இல்ல இது ஒரு சுவைக்கு பக்கத்துல எதுவுமே வர முடியாது. ஆமா சூப்பர் சூப்பர் சூப்பர். பக்கத்துல எது வர முடியாது. அடுத்த வருஷம் என்னுடைய மாடியில இந்த பழுப்பாவற்காய் இப்போ நம்மளும் நீங்களும் ஒன்றாயிட்டோம்ல. பழுப்பாவற்காய் சார்ந்து சாகுபடி பண்ண போகிறேன். அதுலேருந்து விதை எடுத்து உங்களுக்கு நான் தர்றேன். நீங்களும் உங்களுடைய தோட்டத்துலேயும் பயிர் செஞ்சு பாருங்கள், மாடி தோட்டத்துலேயும் வைங்க. ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்க விடவே மாட்டீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சுக்கிட்டே வருதுங்க. இதெல்லாம் ஒரு ரேர் வெரைட்டி பிளான்ட் எல்லாம் எப்போவுமே நம்ம அப்படியே அழிஞ்சு போக விடக்கூடாது. அதனால் அது நிலம் இருக்கிறவங்க நிறைய பேர் நான் நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொஞ்ச நாளில் இன்னும் வந்துடும்ல வந்துடும். இப்போ நான் வந்து கிழங்கு வாங்கிட்டு வரும்போது ஒரு கிழங்கு 200 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப விலை அதிகம். அது ஆண் கிழங்கு 200, பெண் கிழங்கு 200 ரூபா. ம், அப்படி தான் கொடுக்குறாங்க. அதில் என்ன வித்தியாசம்? அதாவது ஆண் கிழங்கு பூ ஆண் பூ விடும், அந்த ஆயில் மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்கு பெண் பூ வந்து காயாக விடும். ஓ சரி. இப்போது இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா டாட் ஆன்லைன் பற்றி நான் வழக்கமாக சொல்லக்கூடியது அது நான் தான் சொல்லி ஆகணும். என் பிள்ளை விஹா டாட், அதாவது நம்முடைய இப்போ உங்கள் கூட அது கலந்துருச்சு இல்லையா? சரி, விஹா டாட் ஆன்லைன்னா என்ன புதுசாக இருக்கே நாங்கள் கேள்விப்படுறோம். இன்றைக்கி தான் புது வியூவருங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். எங்களுடைய ஆன்லைன் ஷாப், உங்களுடைய ஆன்லைன் ஷாப், கூகுளுக்கு போங்க. www.vihavihaa.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் தெரிலனா தமிழ்லேயே இருக்குது. டெக்ஸ்ட் பண்ண உடனே வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா டாட் ஆன்லைன், அதில் குப்புசாமி இருக்கார், அதனால் அவர் பேரில் இல்லையான்னு கேட்காதீங்க. கேட்குறவங்க இருப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். வேறும் புஷ்பவனம் குப்புசாமியில் அனிதா இல்லை, இல்லை அனிதா குப்புசாமியில் குப்புசாமி இருக்காரு. ஆமாப்பா, அதான் கல்யாணம் ஆன உடனே அடாடாடா இது வேறவா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்து வாங்கலாம். அதாவது நண்பர் ஒருத்தருங்கிட்ட கேட்டார், கல்யாண நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைய குதிரையில் கூப்பிட்டு வருவாங்க, ஏன் தெரியுமா சொல்லுங்களேன். தெரியும், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? டே மாப்பிள்ளை இதான் நல்ல சந்தர்ப்பம், அப்படியே குதிரையோடு ஓடுறனா ஓடி போயிடு அப்படின்னு அர்த்தமா. ஓட மாட்டாரே மாப்பிள்ள. எங்க ஓடுறாரு? அதான் வந்து மாட்டிக்கிறாரு. அப்படி எல்லாருமே சொல்லிக்கிட்டு எல்லாருமே மனைவி மனைவியோட பாசத்துல கட்டுண்டு கிடக்குறாங்க. எல்லாம் சும்மா சொல்றதாங்க. நாங்கெல்லாம் அப்படித்தான்ப்பா, ரொம்ப பாசத்தை காமிச்சிருவோம். சரி, அந்த விஹா டாட் ஆன்லைன்ல நீங்க கேட்கக்கூடிய புதிய பொருள்கள் பதிவேற்றம் நிறைய செஞ்சிருக்கோம். அதை பத்தி விளக்கமாக சொல்லுங்கன்னு ஒவ்வொரு பொருளை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விளக்கமான வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம், அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா கோமதி சக்கரம் பற்றி நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கோமதி சக்கரம் நீங்கள் வாங்கும்போதே அதுலேயே வீடியோ இருக்குது, கோமதி சக்கரம் எப்படி பயன்படுத்தணும், 11 பூஜை பொருள்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் இது நேரில் நாங்கள் பார்த்து வாங்கணும்னா என்னங்க செய்கிறது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. நேராக வாங்க சென்னைக்கு, ராஜா அண்ணாமலை உரத்தில் இருக்கக்கூடிய நம்ம விஹா ஷாப்பில் உங்கள் பொருள்களை நீங்களே தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கான அட்ரஸ்ஸு, கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் வெப்சைட்லேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த தோட்டமெல்லாம் இருக்குது, இது செடியெல்லாம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்பீங்க. துளசி செடி இருக்குது, வாங்கிக்கோங்க. இப்போ பிளான்ஸ், ஆமாம், செடிகள் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய ரோஜா செடி இப்போதான் வாங்கிட்டு போனாங்க. ஆமாம் ஆமாம், ஒரு ஒரு தொட்டிலே கிட்டத்தட்ட 16 ரோசாப்பூ. அது பிரமாதமாக இருந்தது. பிரமா எனக்கு துளசியும் வேணுது. அவங்களோட அதிர்ஷ்டம் பாருங்கள், அந்த ரோஜா செடியிலே துளசியும் இருந்தது, செடியும் இருந்தது, ரெண்டுமே சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி தனித்தனியும் இருக்குது. அந்த சுண்டைக்காய் செடி இருக்குது. அப்புறம் இப்போ கொஞ்ச நாளில் நான் கத்திரிக்காய் நிறையா போட்டிருக்கேன் அந்த மாடியில், பிரமாதமாக காய்ச்சிருக்கு. அதை கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. ஆமாம், விதைகள் பார்த்தீங்கன்னா நிறைய புது மருந்து அடிக்காமல் உரம் போடாத காய்கறிகள். ஆமாம், நல்ல விதைகள் புதுசு புதுசாக வந்திருக்கு, அதையும் நீங்கள் பார்த்து வாங்கலாம். விதைகள் நிறையா வாங்கிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கு, புதிய விதைகள் இன்னைக்கு வந்திருக்கு, அதெல்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள். எல்லா விதமான விதைகள், எல்லா விதைகளும் நல்லா பூக்கும் காய்க்கும். ஆமாம். சரி, இப்போது உங்களுடைய ஷாப் எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் எல்லாம் கிடையாது அப்படிங்கிட்டீங்க? கிடையவே கிடையாது. அதனால் யாராவது என் பெயரை பயன்படுத்திட்டு என் புகைப்படத்தையோ வீடியோவையோ பயன்படுத்திட்டு பொருள் கொடுத்தாங்கன்னா அது அவங்களோடது என்னோடது கிடையாது, ஏமாந்துடாதீங்க. இதில் ஏமாந்து சிலர் வந்து நம்ம கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு நல்லா இல்லை அப்படின்னு சண்டை போடுறீங்க, வாங்கினது உடனே உடஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. எங்கேருந்தோ வாங்கிக்கிட்டு என் பேர் சொன்னாங்க, என் ஃபோட்டோ போட்டாங்கன்னு வாங்கிக்கிட்டு சண்டை போடாதீங்க.
எங்களுடைய பொருட்கள் வாங்கணும்னா ஒன்னா விஹா டாட் ஆன்லைனில் ஆன்லைன் மூலமாக வாங்கணும், இல்லாட்டி நேரடியாக விஹா ஷாப்க்கு வந்து வாங்கணும். ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று ஆன்லைனில் வாங்குங்க இல்லை நேராக வந்து வாங்குங்க. ஆமாம், இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் அவங்கள்ட்டேருந்து நாங்கள் மொத்தமாக வாங்கி விற்கிறோம்னு சொல்லிட்டு சில பேர் போலித்தனமான பொருட்களை விற்கிறதா கேள்விப்படுறோம், அதை வாங்கிட வேண்டாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.